வணக்கம் தண்டூரா வியூவர்ஸ். புல்வாமாவில் நடந்த பயங்கரமான ஒரு தாக்குதல் எல்லார் மனசையும் பயங்கரமாக ஒரு உருக்கத்தை கொண்டு வந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடந்ததுக்கு முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு அட்டாக் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து நம்ம அரசாங்கத்துக்கு தெரிவிக்க வந்திருக்கு. அப்படி தெரிஞ்சும் அவங்க அலட்சியமாக இருந்தது முதல் தப்பு. கிட்டத்தட்ட ஒரு பார்டரில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது, அங்கே எவ்வளோ செக்கிங் இருக்கும், அந்த செக்கிங்லாம் தாண்டி எப்படி அந்த கார்ல வந்து 350 கிலோ வெடிபொருள்கள் இருந்தது அப்படின்றது இரண்டாவது சந்தேகத்தை எழுப்புது. மூன்றாவது என்ன சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2500 வீரர்கள் ஒரே வண்டியில தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வண்டிகளில் வந்துகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஒரே சமயத்தில் எதுக்காக அனுப்புனாங்க அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் எனக்கு எழுப்புது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. இப்போ கூடிய விரைவில் வந்து நம்ம நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, அதுக்காக இந்த அரசியல் சூழ்ச்சியை அவங்க பண்ணியிருக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பாகிஸ்தான் இந்த மாதிரி வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அப்போல்லாம் வந்து எந்த விதமான ஒரு வாய் திறக்காத கட்சிகளை வந்து இப்போ வந்து எதுக்காக வாய் திறந்து இப்போ வந்து பயங்கரமாக நம்மளை சப்போர்ட் பண்ணுற மாதிரி எதனால் பண்ணுறாங்க, முழுக்க முழுக்க இது அரசியல் சூழ்ச்சி தான் அப்படின்றத சொல்கிறாங்க. இது சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சில தினங்களுக்கு முன்பு குடிச்சிட்டு ஒரு 2-3 பேர் எடுத்துருக்காங்க, அந்த குடும்பங்களுக்காக ஒரு 2 லட்ச ரூபாய் தொகையை வந்து அரசாங்கம் தந்திருக்கு. இவங்க வந்து நம்மளோட இந்தியாவுக்காக இறந்திருக்காங்க, அவங்களுக்கு அரசாங்கம் என்ன உதவி தொகை தந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறி எழுப்பியிருக்காங்க நம்ம மம்தா பானர்ஜி அவர்கள். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க சொல்ல வர கருத்து என்னன்னா, மொத்தத்துக்கு இது எல்லாமே வந்து ஒரு அரசியல் சூழ்ச்சி தான், இவங்க வந்து ஜெயிக்கணும்ன்றதுக்காக மக்களை பலியாடா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான கருத்தை தான் இவங்க சொல்ல வந்திருக்காங்க. மக்களாகிய நீங்க இதை பார்த்துட்டு என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்றீங்களோ அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நியூஸோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் மறக்காம நம்ம தண்டோரா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க.